சேர்ந்திருக்கிற நேயர்களுக்கு வணக்கம். இந்த உலகத்தில் எங்கனால தான் கிரிக்கெட்டில் ஃபர்ஸ்ட், பொருளாதாரத்தில் ஃபர்ஸ்ட், பாதுகாப்பில் ஃபர்ஸ்ட்னு பெருமை சொல்கிற மாதிரி நம்ம கண்ட்ரி உலக மக்கள் தொகையில் ஃபர்ஸ்ட்டுங்கிற டைட்டில் தட்டி தூக்கியிருக்கு. என்னப்பா சொல்கிற, அப்போ சைனா இல்லையான்னு உங்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும். எஸ், நாம் இப்போது பாப்புலேஷனில் சைனாவை ஓவர் டேக் பண்ணி போயிட்டுருக்கோம். July 11 அதாவது இன்னைக்கு 35வது உலக மக்கள் தொகை தினம் அனுசரிக்கப்பட்டு வருது. ஒரு பக்கம் சுதந்திரம் அடைஞ்ச 76வது வருஷமே நம்ம நாடு முன்னேறி இருக்கிறதுக்கான மக்கள் தொகைதான் சில சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வேலை வாய்ப்பின்மையாலும் நமக்குலாம் கல்யாணம் ஆகுமா ஆகாதன் 90s கிட்ஸ் ஏங்கிக்கிட்டு இருக்கிறதே நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த மக்கள் தொகை நம்ம நாட்டுக்கு வரமா இல்லை சாபமா, இது பற்றி தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்தியாவில் 10 வருஷத்துக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவாங்க. 2011க்கு அப்புறம் 2021ல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு கோவிட்னால தள்ளி போயிருக்கு. இந்த சூழலை தான் ஐநா சமீபத்தில் ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்தியாவில் 142 கோடியே 86 லட்சம் மக்கள் வாழ்றதாகவும், சைனாவில் 142 கோடியே 57 லட்சம் மக்கள் இருக்கிறதாகவும் அந்த புள்ளி விவரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்படி இந்தியாவுடைய மக்கள் தொகை காரணமாகவும் இங்கே இருக்கக்கூடிய மனிதவளம் காரணமாகவும் உலகத்தோட டாப் MNC நிறுவனங்கள் அவங்களோட தொழிற்சாலைகளை நம்ம இந்தியாவில் தொடங்கியிருக்காங்க. இதன் மூலமாக எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டது மட்டுமில்லாமல் இது நம்ம பொருளாதார வளர்ச்சிக்கும் உதவியிருக்கு. இருக்கிற 143 கோடியில் கிட்டத்தட்ட ஒரு 42.1% வந்து இளைஞர்கள். இது வந்து இந்த இளைஞர்கள் ஒரு நாட்டில் இருக்கிறதே வந்து அந்த நாட்டினுடைய பெரிய சக்தி, அது பெரிய மகா சக்தியாக தான் நான் நினைக்கிறேன். இந்த சக்தி என்னவா மாறும் அப்படின்னா, பொருளாதார அளவில் இது ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை உருவாக்குறது ஒரு பெரிய, நம்ம வந்து இன்னொரு 5 வருஷத்தில் நம்ம எல்லா விஷயத்துலையும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்திய நாடு ஒரு வல்லரசை மாறிடும். இது பொருளாதார அளவில் எப்படி நமக்கு வந்து வளர்ச்சியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். அடுத்த விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கும் பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த மக்கள் தொகையினுடைய வளர்ச்சி என்பது எப்படி உருவாகும்னா, கல்வி அதிகமாக அதிகமாக வேலை வாய்ப்புகள் அதிகமாகும். உலகத்தில் தயாரிக்கப்பட்ட காஸ்ட்லியான ஐஃபோனில் இருந்து 1 ரூபாய் பூமர் வரைக்கும் எல்லாத்துக்குமான மிகப்பெரிய கன்சியூமர்களாக இருக்கிறது நம்ம இந்தியன்ஸ் தான். நம்முடைய பாப்புலேஷன் பாலிசியை நம்ம வந்து வி ஹவ் டு ரீவர்க்ன்ற மாதிரி வரும். இன்றைக்கி உலகத்துக்கே நம்ம தான் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஆள் அனுப்பிட்டு இருக்கோம், அது யாருக்காவது புரியுமா? உலகத்தில் இருக்கிற எல்லா, நீங்கள் பிரைம் மினிஸ்டர்லேருந்து பல கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர் இந்தியன்ஸ், அதையே நம்ம பாசிட்டிவாக பார்க்க மாட்டோம். உலகத்தில் இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக T20 ஒரு வேர்ல்டு கப் நடந்தது, எல்லா கண்ட்ரியில் ஒரு தமிழ் ஒரு இந்தியன் ஆடிட்டுருக்கோம். கிரிக்கெட்டை விட்டுருங்க, கம்பெனிஸ் எடுத்துங்க, கார்பரேட் கம்பெனியாகட்டும் ஐடி கம்பெனியாகட்டும், நம்ம வந்து இந்தியான்ற ஒரு பவுண்டரி விட்டு உலகமே நம்ம கையில் வந்துச்சு. பொருளாதார ரீதியாக மக்கள் தொகை நமக்கு பலமாக இருந்தாலும் கூட அதுவே சில சமயம் நமக்கு பலவீனமாகவும் மாறியிருக்கு. பீகார், உத்தரப்பிரதேஷ் போன்ற வட மாநிலங்களில் நல்லா படித்தும் கூட சொந்த ஊரில் வேலை இல்லாத காரணத்தால் நிறைய பேர் வேலை தேடி தென் மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. நீங்கள் தமிழக அரசு எடுத்துங்க, தமிழ்நாடு இந்திய அரசில் எல்லாமே பார்த்தீங்கன்னா, சிட்டியில் இருந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே டிஸ்ட்ரிக்ட்ஸ் லெவலில் வர ஆரம்பிச்சு, ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. என்ன, ஒரு சில கார்பரேட் நிறுவனங்கள் நம்ம வந்து சிட்டிக்கு பக்கத்தில் வச்சுருக்கோம், இதுவே இது எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிச்சு. இப்போ தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி எல்லாத்துலையும் இந்த கார்பரேட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து பிரான்ச்சஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி வரும்போது இப்போ ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் வரும், இதை வந்து நெறிமுறைப்படுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம். அதனால் வேலைவாய்ப்புக்கோ நம்ம மக்களுடைய பொருளாதாரத்துக்கோ மக்கள் தொகை வளர்கிறதுனால பெருசாக பாதிப்பும் வராது. ஆனால் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், அந்த பிரச்சனைகள் நம்ம தான் மேனேஜ் பண்ணி ஆகணும். அரசாங்கமும் நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்த கருத்தடை ஆபரேஷன், கருத்தடை சாதனை பல முயற்சிகளையும் விழிப்புணர்வுகளையும் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே வராங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு ஆண் வாரிசு வேணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இன்னைக்கு இருக்க மக்கள் தொகை பெருக்கத்துக்கு ஒரு காரணமாகவும் பார்க்கப்படுது. நேச்சுரலாக நடக்கிற விஷயம் நம்ம தடுக்கக்கூடாது, எதுவுமே செயற்கையாக நம்ம உருவாக்கினா அது பிரச்சனை அதிகமாக தான் வரும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சைனாக்கு. அவங்க என்ன பண்ணால், மக்களுடைய கட்டுப்படுத்த போய் அங்கே இளைஞர்கள்லாம் குறைஞ்சிட்டாங்க, எல்லாம் வயசானவங்க இருக்காங்க. அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் வயசான, இப்போ நானும் வயசானவங்க, 50 வயசு ஆகி போச்சு எனக்கு. அதுக்காக நான் வந்து என் ஒரு 20 வயசு இளைஞன் பண்ணுற வேலையை என்னால் பண்ண முடியும், முடியாது. இளைஞன் 20 வயசில் பண்ணுற வேலையை 50 வயசு பண்ண முடியாத கட்டத்தில் அந்த 20 வயசு இளைஞனை என்ன பண்ணணும், நம்ம ஊக்குவிக்கணும்.
ஊக்குவித்து அவனை வந்து நல்லா வழிபடுத்துறது 50 வயசுக்கு ஒரு கிழவனா நம்ம ஒரு வயசானவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை. அங்க சைனால இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை எதுவாக தான் நான் கருதுறேன். இந்தியாவோட மக்கள் தொகை நம்மளோட வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு உதவுதோ அதே அளவுக்கு வருங்காலத்துல இயற்கையோடைய வளங்களையும் பறிக்க போகுதுங்கிற உண்மையும் யாராலையும் மறுக்க முடியாது. பெருநகரங்கள்ல அதிகரிச்சுட்டே போற மக்கள் தொகையினால அந்த பகுதியில நிலத்தடி நீர் மட்டம் குறையுது, சுற்றுச்சூழல் மாசடையுது, இதனால பல நோய்களுக்கு மனிதர்கள் உள்ளாகுறாங்க. பாப்புலேஷன் குரோத்தை நான் 75% அட்வான்டேஜ் தான் பார்க்குறேன். ஒரு 25% தான் நீங்கள் சொல்கிற விஷயம். நம்ம வந்து நம்ம எல்லாருக்குமே அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு 25% என்ன மாதிரி பிரச்சனை இருக்குன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் தான். அந்த பிரச்சனையை நம்ம வந்து மேனேஜபிள் தான் நான் சொல்லுவேன். இதை வந்து அதுக்காக என்ன ஒரு டைவர்சிஃபைடு பாப்புலேஷன் இன்க்ரீஸ்லாம் நம்ம போகலாம். நம்ம நாட்டை பொறுத்தலாம் பார்த்தீங்கன்னா 2011 இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாப்புலேஷன் வந்து அலாமிகா ஓவர் பாப்புலேஷன் வந்து எக்ஸ்ட்ராடினரி பாப்புலேஷன் இன்க்ரீஸ். ஓரளவுக்கு நம்ம வந்து ஓரளவுக்கு எப்படி சொல்லலாம் ஸ்டீப் அரசோட வருங்கால திட்டங்கள் அனைத்து பகுதியிலையும் வாழ மக்களையும் மனசுல வச்சு அந்த பகுதியில வாழக்கூடிய மக்களுக்கு அவங்க மண்ணிலேயே வாழ்வாதாரம் ஏற்படுத்தி கொடுக்கணும் என்றதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு.